அதாவது நம்ம வாங்கக்கூடிய ரேஷன் அரிசியில் வந்து பிளாஸ்டிக் அரிசி கலந்துருக்கிறதாகவும் ஸோ நிஜமாவே இது பிளாஸ்டிக் அரிசியா அப்படின்றத தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் கருக கருக இது பிளாஸ்டிக் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுது அந்த கீழே சட்டியோட வந்து பயங்கரமாக ஒட்டிக்கிச்சு ஃபஸ்ட்டு இந்த அரிசியை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது தேவையா அப்படின்றத பற்றி சொல்கிறேன் ஸோ இந்த துளைகள் தான் இது மிதக்கிறதுக்கான காரணம் ஏன்னா நார்மல் அரிசியில் பார்த்தீங்கன்னா அந்த துளைகள் இருக்காது உள்ள ஈரப்பதம் இருக்கும் அந்த மாலிகூல் கடையில் ஈரப்பதம் இருக்குமே தவிர மற்றபடி துளைகள் இருக்காது ஏன்னா காலங்காலமாக அரிசி சாப்பிட்டுருக்கோம் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர்றது கிடையாது இயற்கையாக விளைய வைக்கப்படாத அரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மை தான் இது இயற்கையாக விளைய வைக்கப்படாத அரிசி தான் ரீசெண்டாக நியூஸில் ஒரு விஷயம் வந்து பார்த்தேன் அதாவது நம்ம வாங்கக்கூடிய ரேஷன் அரிசியில் வந்து பிளாஸ்டிக் அரிசி கலந்துருக்கிறதாகவும் இதை சாப்பிடும்போது உடல் உபாதைகள் ஏற்படுறதாகவும் அண்டு சிலர் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் அரிசியை தனியாக பிரித்து அதை டெமோ பண்ணியும் காமிக்கிறாங்க இது பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளும் வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அரிசியை எடுத்துகிட்டு வந்தோம் அதை எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது நிஜமாவே ஒரிஜினல் அரிசியிலேருந்து வித்தியாசமாக ஒயிட் கலரில் சின்ன சின்னதாக அந்த மாதிரியான அரிசிகள் வந்து இருக்குது ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரிஜினல் அரிசியிலேருந்து இந்த மாதிரியான அரிசியை மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ நிஜமாவே இது பிளாஸ்டிக் அரிசியா அப்படின்றத தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இப்போது ரேஷன் கடையில் கொடுத்த அரிசியை எடுத்துருக்குறோம் இதை நான் தண்ணியில் போட்டிருக்கிறேன் இதில் அந்த பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லக்கூடிய அரிசியெல்லாம் தனித்தனியாக வெள்ளை வெள்ளையாக தெரிகிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்போது இந்த அரிசியை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மல் ரைஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஸோ நார்மல் ரைஸ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து கம்ப்ளீட்டாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வெறும் சட்டியில் போட்டு இதை வதக்கும்போது பிளாஸ்டிக் மாதிரி உருகி கீழே ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை தான் செக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அடுப்பில் வந்து ஒரு கிண்ணத்தை வச்சுருக்கிறேன் ஸோ இதில் அரிசியை போட்டுக்கலாம் இதை பார்க்கும்போது கருக கருகை இது பிளாஸ்டிக் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுது அந்த கீழே சட்டியோடு வந்து பயங்கரமாக ஒட்டிக்கிச்சு பட் ஒட்டுறதுனால மட்டுமே இது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி முடிவாக சொல்லிட முடியாது நம்ம எதுக்கும் சாதாரண அரிசியை போட்டு பார்க்கலாம் அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸோ அதே கிண்ணத்தில் இப்போ வந்து சாதாரண அரிசியை போட்டிருக்கிறேன் இது ஆரம்பத்தில் எதுவும் ஒட்டின மாதிரி தெரியல தனித்தனியாக தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அடியில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டு ஐயோ என்ன தீ பிடிச்சிருச்சி எப்படியா இது உங்கள் பாடல்தான் தெரியுது சரி இப்போது கடையில் வாங்கின அரிசியை வந்து இதில் போட்டு பார்க்கலாம் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக ஒட்டுது இந்த எரிஞ்சு போன மூணு அரிசியையும் பார்க்கும்போது மூணுமே வந்து சாம்பல் மாதிரி தான் இருந்தது நம்ம பிளாஸ்டிக்னு குறிப்பிட்ட அந்த எரிஞ்ச அரிசியும் கூட அதில் எந்த விதமான பிளாஸ்டிக்கான துகள்களும் இல்லை அதுவும் வந்து ஃபுல்லாகவே சாம்பலாக தான் இருந்தது இப்போ ரெண்டாவது டெஸ்ட் பண்ணலாம் டேரக்டாக ஹீட்டை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் என்னோட சால்ரிங் அயானில் ஃபோர் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸை வந்து செட் பண்ணியிருக்கேன் இந்த ஹீட்டுக்கு பிளாஸ்டிக் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லி பாருங்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிந்தட்டிக் ஃபைபரை வந்து நான் வைக்கிறேன் அது இமீடியட்டாக உருகிடுது அண்ட் அந்த உருகின பிளாஸ்டிக்கும் வந்து அந்த சால்ரிங் ஐயான் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கு இப்போது பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசி மேலே நம்ம இப்போது சால்றிங்க ஏன வைக்கலாம் அரிசி ஒட்டிக்கிச்சு ஆனால் உருகின மாதிரி தெரியல ஏன்னா பிளாஸ்டிக்னால் நேரத்துக்கு உருகி விழுந்திருக்கும் அந்த ஹீட்டுக்கு அரிசி வந்து கருகதான் செய்யுது அதாவது சாம்பலாக தான் மாறுது சரி இப்போ சாம்பிளுக்கு நம்ம நார்மல் அரிசியையும் வச்சு பார்க்கலாம் இந்த ரெண்டு அரிசியுமே சேமாக தான் ரியாக்ட் பண்ணுது பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லக்கூடியது எந்த விதத்துலையும் பிளாஸ்டிக் மாதிரி ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்போ உண்மையாக பார்த்தா இது பிளாஸ்டிக் அரிசியே கிடையாது இன்றைக்கி நமக்கு அரிசியில் எப்படி பலவிதமான மாறுதல்கள் நடக்குதோ அதே மாதிரி எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்களில் எப்படி எப்படி மாறுதல்கள் நடக்கும் இந்த விவசாயத்தில் அப்படின்றத பற்றி குக்கோ எஃப்எம்மில் ஒரு புக்கில் குறிப்பிட்ருக்காங்க ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதில் நிறைய செக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன்ஸை மட்டும் கூட நம்மளால் கேட்டுக்க முடியும் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுன்ஃபால் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒன்று ஊடு பயிர் முறை மொட்டமாடி விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செலக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் குக்கோஎஃப்எம்ல எல்லா விதமான இன்ட்ரஸ்டிங்கான ஆடியோ புக்ஸும் அவைலபிளாக இருக்குது அண்ட் பயனுள்ள புத்தகங்கள் நிறையவே அடங்கியிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி இந்த புத்தகத்தோட இன்ட்ரொடக்ஷன் கேட்டு பாருங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க தமிழ் சிக்ஸ்டி அப்படின்ற கூட பயன்படுத்துங்க ஃபர்ஸ்ட் மந்த் அண்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அறுபது பர்சன்ட் ஆஃபர் கிடைக்கும் இந்த ஆஃபர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் தான் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய இந்த தனியாக தெரியக்கூடிய அந்த ஒயிட் கலர் ரைஸ் வந்து பிளாஸ்டிக் கரிசி கிடையாது அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக்கோட ரா மெட்டீரியல் இருக்கிறதுலே சீப்பான பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டாலும் கூட அதோட ரா மெட்டீரியல் வந்து ஒரு கிலோகிராமுக்கு நாற்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் இருக்குது அப்போ ஒரு கிலோகிராமுக்கான பிளாஸ்டிக் அரிசியை தயாரிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபா செலவிடணும் அந்த ரா மெட்டீரியலுக்காக மட்டுமே அது போக மெஷின் காஸ்ட் எலக்ட்ரிசிட்டி லேபர் இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் அதில் அதுல ஆட் ஆகும் எந்த ஒரு பொருள்லையும் கலப்படம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கக்கூடிய பொருள் வந்து அந்த ஒரிஜினல் ப்ராடக்டை விட விலை கம்மியா இருக்கணும் அப்போதான் அதுல கலப்படம் பண்ணும்போது போது லாபத்தை சம்பாதிக்க முடியும் இந்த அரிசி விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா கலப்படத்துக்காக பிளாஸ்டிக் அரிசியை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கலப்பட பொருள் வந்து ஒரிஜினல் இந்த அரிசி காஸ்ட்டை விட அதிகம் அப்படின்றப்போ எதுக்கு நம்ம அதிகமா காசு கொடுத்து கலப்படம் பண்ணனும் அதுல லாபமே வராத நஷ்டம் தான் வரும் பேசுறிய அப்ப இதுல இருக்கிற வெள்ள அரிசி என்னது அப்படின்னு தானே கேக்குறீங்க இது வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி இப்ப பாயிண்ட புடிச்சிருப்பீங்களா இது வந்து அரிசியே கிடையாது லேப்ல உருவாக்கப்பட்டது இதுவும் சிந்தட்டிக் ரைஸ் மாதிரிதான் இதுவும் சமம் தான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அரிசியை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது தேவையா அப்படின்றத பற்றி சொல்கிறேன் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இயற்கையாக விளைய வைக்கப்படாத அரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மைதான் இது இயற்கையாக விளைய வைக்கப்படாத அரிசி தான் இந்த அரிசி எப்படி தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் மெத்தடில் இந்த வார்த்தையை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா எக்ஸ்ட்ரூஷன் ஒன்றும் கிடையாது நம்ம முன்னாடி பஃப் ஸ்னாக்கை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அந்த பஃப் ஸ்நாக் எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரூஷன் மெத்தடில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது வந்து எக்ஸாக்டாக அந்த மாதிரி கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை தயாரிப்பாங்க முதல்ல இதோட ரா மெட்டீரியல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சாதாரண அரிசி தான் இந்த அரிசியை போட்டு நல்லா அரைச்சிருவாங்க மாவாக மாற்றிடுவாங்க மாவாக மாற்றிட்டதுக்கப்புறமா இதை செறி ஊட்டுவாங்க செறி ஊட்டுவாங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் இதில் அயான் ஃபாலிக் ஆசிடு விட்டமின் பி டுவெல் பி செக்ஸு இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் சேர்ப்பாங்க ஸோ இந்த மாவுக்குள்ளே இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா அந்த மாவை இந்த மாதிரி அரிசி மாதிரி மாற்றுவாங்க இந்த அரிசி மாதிரி மாற்றுற மெத்தடு தான் வந்து எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்றது அதாவது ஹை ப்ரெஷரு ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ ஹோல்குள்ளே போகும் பட் இதில் வந்து டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு பப்கானில் வெளியில் வந்த மாதிரி இது வராது இதில் அந்த மாவு இறுகி கரெக்டாக அந்த அரிசி மாதிரி ஷேப்பில் மட்டும் வெளியில் வரும் அப்போ நம்ம அரிசியை கொடுத்து அரிசியை மாவாக்கி திரும்ப அந்த மாவில் தேவைப்படக்கூடிய விஷயங்களை சேர்த்து அதாவது செறி ஊட்டி அதுக்கப்புறமா மறுபடியும் அரிசி மாதிரி ஷேப்பில் நம்ம அந்த அரிசியை வந்து வெளியில் எடுக்கிறோம் இது மாவு மூலமாக தயாரிக்கப்பட்ட அரிசி அப்படின்றதுனால தான் இதை நம்ம சட்டியில் போடும்போது அது அடிப்புறமாக கொஞ்சமாக அந்த மாவு வந்து ஒட்டி பிரியுது ஸோ இப்படி ஒட்டுறதுனால தான் இதை நம்ம பிளாஸ்டிக்குன்னு சொல்கிறோம் அதுக்கு காரணம் அந்த மாவுத்தன்மையாக இது இருக்கிறதுனால தான் அதே மாதிரி சிலர் இதை டெஸ்ட் பண்ணும்போது தண்ணியில் போடும்போது இந்த அரிசி மட்டும் மிதக்குது இது பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது மிதக்கிறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இது அந்த மாவில் இருந்து தான் திரும்ப அதை சூடு பண்ணி ஒட்ட வச்சு நமக்கு அரிசியாக மாத்துறாங்க அப்படின்றதுனால ஸோ அதுக்குள்ளே ஏர் கேப் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஆவியாகும் போது சின்ன சின்ன துளைகள் வந்து அதில் உருவாகும் ஸோ இந்த துளைகள் தான் இது மிதக்கிறதுக்கான காரணம் ஏன்னா நார்மல் அரிசியில் பார்த்திங்கன்னா அந்த துளைகள் இருக்காது உள்ளே ஈரப்பதம் இருக்கும் அந்த மாலிக்யூல்க்கு இடையில் ஈரப்பதம் இருக்குமே தவிர மற்றபடி துளைகள் இருக்காது ஸோ அதனால தான் பெரும்பாலும் இந்த அரிசிகள் எல்லாமே மிதக்குது எதுக்காக அந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வாங்குகிற அரிசியெல்லாம் பார்க்குறதுக்கு பல பலன் இருக்கு இல்லையா அதில் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் இருக்கிறது ஒன்லி கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் குழந்தைகளுக்கு அயான் டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால இரத்த சோகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது ஸோ அதனால் கவர்மெண்ட் தான் வந்து இருக்கிற ரேஷன் கடையில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான ஃபார்ட்டிஃபைடு அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசிகள் வந்து கலக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் மூணு மெயினான முக்கியமான விஷயம் கலந்துருக்கும் ஒன்று அயானு இன்னொன்று ஃபாலிக் ஆசிடு இன்னொன்று வந்து விட்டமின் பி டுவெல் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அயான் ஏன்னா அயான் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நமக்கு அந்த அயானை வந்து இந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட அரிசியில் வந்து சேர்க்குறாங்க ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் எதுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ராவான சத்துக்களை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா காலங்காலமாக அரிசி சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர்றது கிடையாது ஸோ அந்த மாதிரி எக்ஸஸாக நம்ம விட்டமின்ஸையும் இல்லை அயான்ஸையும் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடலுக்கு தீங்கி ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் வந்து அரசியல் விஷயம் சிலர் சரின்னு சொல்லுவாங்க சிலர் தப்புன்னு சொல்லுவாங்க சாதாரண மக்களாகிய நம்மளுக்கு இந்த அரிசியை சாப்பிட்றதுனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த அரிசியை இவங்க சாதாரண அரிசியோட மிக்ஸ் பண்ணும்போது நூறு இஷ்டு ஒன் அந்த ரேஷியோல தான் இவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா நூறு கிலோ அரிசி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கிலோ இந்த செறி அரிசியை வந்து இவங்க சேர்க்குறாங்க இந்த ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசியில இருபத்தெட்டு மில்லிகிராம்லேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் அளவுக்கான அயான் வந்து கலந்துருக்கும் இந்த ஒரு கிலோவை நூறு கிலோவோட கலக்குறாங்க இல்லையா இதையும் வந்து மிஷின் தான் வந்து கலக்குது அப்போ மிஷின் கலக்குது அப்படின்றப்போ நம்ம ஏறத்தால இது சமமான அளவு கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த ஒரு கிலோ கலக்கப்பட்ட அரிசியில் பத்து கிராம் அளவுக்கான ஊட்டப்பட்ட அரிசி தான் இருக்கும் இந்த பத்து கிராமில் எவ்வளோ அயான் இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ மில்லிகிராம் அளவுக்கான அயான் கண்டென்ட் தான் இருக்கும் இதே கதை தான் ஃபாலிக் ஆசிடுக்கும் விட்டமின் பி டுவெல்க்கும் மற்ற விட்டமின் சேர்த்துருந்தாங்கன்னா அதுக்கும் அப்போ நம்ம ஒரு கிலோ அரிசியை சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்றப்போ அதுலேருந்து நமக்கு அதிகபட்சமாக பாயிண்ட் ஃபோர் டூ மில்லிகிராம் அளவுக்கான அயான் கண்டென்ட் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எதாவது பிரச்சனையை உருவாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது காரணம் என்னென்னா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு நாளைக்கு எட்டு மில்லிகிராம் அளவுக்கான அயான் வந்து தேவைப்படும் அதே ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு மில்லிகிராம் அளவுக்கான அயான் வந்து தேவைப்படும் இது வந்து வயதை பொறுத்தும் மாறுபடும் ஸோ அதையே வந்து நான் சார்ட்டு ஷோ பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய உமனுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு மில்லிகிராம் அளவுக்கான அயான் வந்து தேவைப்படும் அதனால் தான் பெரும்பாலும் டாக்டர்ஸ் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு அந்த அயான் டானிக் வந்து எழுதி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் மூணு வேலையும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கலந்துருக்கக்கூடிய இந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான அய அதாவது அந்த அயனோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு பீக்காகவே செய்யாது ஏன்னா அது கொடுக்குற அளவே கம்மி தான் அப்படின்றப்போ அது எந்த விதத்திலையும் எங்கேயுமே எந்த மாற்றத்தையுமே ஏற்படாது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போகிறது இல்லை அப்படின்னா போட்டிருக்காங்க இந்த ஊட்டலில் அரிசி மட்டும் வர்றது கிடையாது ஆயில் வருது மைதா வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது ஈவன் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய சில ஜூஸஸ்லலாம் கூட இந்த செறி ஊட்டப்பட்ட விஷயம் வந்து இருக்குது செறி ஊட்டுறதுன்றது ஒன்றும் கிடையாது எக்ஸ்ட்ராவாக கால்சியமோ மினரலோ விட்டமினோ இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கறது பேர் தான் செறி ஊட்டுறது ஸோ இது அன்றாட வாழ்க்கையில் நிறைய பொருட்கள் ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்குது இப்போ அரிசியிலையும் உருவாயிருக்கு ஸோ நான் சொல்ல வர்றது மக்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயப்பட தேவையில்லை ஏன்னா பிளாஸ்டிக்கில் உணவுப் பொருட்கள் வர்றதுக்கான என்னது காலகட்டம் வந்து இன்னும் வரலை அது இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக வரும்போது வந்து பிளாஸ்டிக்கில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா எப்போது தண்ணீரும் உணவுப் பொருட்களும் ஒரு பொக்கிஷமாக மாறுமோ அப்போ தான் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ் பிளாஸ்டிக்கில் உணவுப் பொருட்கள் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கும் இதில் பிளாஸ்டிக் அரிசி இருக்கும் அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் கடைகளுக்கு போயிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸு இல்லை தின்மண்டங்களுக்கு பின்னாடி திருப்பி யாரும் பார்க்குறது கிடையாது அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸு ஸ்டெபிலைசர்ஸு எமல்சிஃபயர்ஸு அடிட்டிவ் கலர்ஸு ஃபுட் கலர்ஸு அப்புறமா ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸு நே நேச்சர் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் செய்கிறது அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது அப்படியே வாங்கி கொடுக்குறீங்க உங்களோட குழந்தைங்களும் அப்படியே அதை சாப்பிட்றாங்க ஸோ அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி